வணக்கம் டாக்டர். வாங்க முருகேஷ், வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? யார் இது? இவங்க வந்து உங்க சம்சாரமா? இல்ல, அதான் நான் பார்த்தேன், அவங்க தான் தெரியுமே. அப்ப இது இருக்கட்டும். ஏம்பா அது என்னது? அது பரம்பரை சக்கர வியாதி, பரம்பரை மூளை வியாதி, பரம்பரை உப்பு வியாதி, பரம்பரை ஹார்ட் அட்டாக் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது உங்க குடும்பத்துல மாத்திரம் பரம்பரை வெப்பாட்டி வியாதி? சரி சரி, உங்க ரெண்டு பேர்த்துல யாருக்கு என்ன வியாதி? இல்ல, வியாதி எல்லாம் எதுவும் இல்ல, இவ முழுகாம இருக்கா. நல்ல விஷயமாச்சு, கங்க்ராச்சுலேஷன். என்ன, செக் பண்ணவா? இல்ல, இப்போதைக்கு குழந்தை வேணாம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்தானே வந்திருக்கீங்க. முடிவு பண்ணி தான் டாக்டர் வந்திருக்கேன். அப்புறம் உங்க இஷ்டம், நீங்க உள்ள போ. நர்ஸ், அவங்கள பிபி செக் பண்ணுங்க. அங்க எப்படி? அங்கேயும் முழுகாம தான் இருக்கா. அப்ப இதுக்கு பேர் என்ன? அங்க ஆக்கள் இங்க அழித்தலோ? போய் உட்கார், போ, உங்கள்ட நிறைய பேசணும். எல்லாம் தலை எழுத்துடா. என்ன புலம்பல்? இல்ல, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? ரியேசா, எங்க அப்பா இங்க டாக்டரா இருக்கும் போது உங்க அப்பாவுக்கு இதே பிரச்சனை தான். ரெண்டாவது அங்க விட்டுட்டு இதே மாதிரி புலம்பி தள்ளுவார். விதைக்கிறதெல்லாம் உங்க பரம்பரை, அழிக்கிறதெல்லாம் எங்க பரம்பரை. அப்பவும் எங்க மம்மி தான் நர்ஸ். பாத்தியா, கெட்டதெல்லாம் விட்டு நல்லதே அழிச்சிட்டு இருக்கற. முதல்ல அதை அழிக்கணும். இரு வரேன். புரியதா? வா வா வா, வராஜா வராஜா, கை கொடு கை கொடு. வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, எவ்ரிதிங் ஓகே. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எனக்கே சொல்றேன், விதிக்கு சொல்லு. என்ன சொல்றீங்க? உள்ள உன் பையன் ஸ்கூலுக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டான். அங்க என்ன லுக்கு? லுக்கால தான ப்ராப்ளமே, இனிமேல் அதை கலைக்கவே முடியாது. டாக்டர், எதுவும் பண்ண முடியாதுங்களா? பிரியேசா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. உன்ன மாதிரி சொத்து சுகம் உள்ளவனுக்கு சின்ன வீடா இருக்கிறவன் கூடி சீக்கிரம் வாரிசு பெத்து சொத்தை உடைச்சு போட்டுக்கலாம். ஆனா இந்த பொண்ணு அந்த ஜாதி இல்லை. கருவை கழிச்சா உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட அவ என்ன தெரியுமா சொன்னா? புருஜான் வயிற்றுக்காக ஊருக்கு முன்னாடி அறையும் குறையுமா ஆடிட்டு இருந்த எனக்கு அடிக்கலமும் ஆதரவும் கொடுத்தவர். நீ வயிற்றுல வளர்ற குழந்தைய விட, ஏ உசுர விட அவரோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வா, தைரியமா வா.